வணக்கம் நண்பா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டின்னு வரும்போது ரெண்டு விதமான டேர்ம்ஸ் இருக்கு, அதாவது கரண்ட் மற்றும் வோல்டேஜ். ஒருவேளை நம்ம தெரியாமல் எலக்ட்ரிக் வேலில் தொடும்போது நமக்கு ஷாக் அடிக்கும். இந்த எலக்ட்ரிக் ஷாக்குங்கிறதுல கரண்ட் மற்றும் வோல்டேஜோட பங்கு என்ன, எது நமக்கு ஆபத்தாக இருக்குங்கிறதையும், ஏசி மற்றும் டிசி கரண்ட்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற காப்பர் வயர்ஸ் மூலியமாக தான் கண்டக்ட் ஆகும். ஏன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ஸில் தான் எலக்ட்ரானால் ஃப்ளோ ஆக முடியும். கரண்ட்டுங்கிறது என்னென்னா எலக்ட்ரான்ஸ் கண்டக்டிங் வயரில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுங்கிறத குறிப்பிடுறது தான் இந்த கரண்ட். இந்த கரண்ட்டோட யூனிட்டுங்கிறது ஆம்பியர். வோல்டேஜுங்கிறது என்னென்னா இந்த ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸுங்கிறது எவ்வளோ வேகத்தில் ஃப்ளோ ஆகுது, அதாவது இந்த எலக்ட்ரான்ஸை முன்னாடி தள்ளுகிற ஒரு ஃபோர்ஸை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் எப்போ குறைவாக இருக்கோ அதை லோ வோல்டேஜ் ஆகும், ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஹை வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வோல்டேஜை நம்ம வோல்ட்டுங்கிற ஒரு யூனிட்டால் மெஷர் பண்ணுவோம். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸுங்கிறது ஃப்ளோ ஆகுறதுங்கிறத அம்மீட்டருங்கிற டிவைஸ் மூலயமா நம்ம கணக்கிடுறோம். மேலும் அந்த எலக்ட்ரான்ஸை எவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது முன்பக்கமாக தள்ளுதுங்கிறத கணக்கிடுறதுக்கு வோல்ட் மீட்டருங்கிற ஒரு டிவைஸுங்கிறது யூஸ் ஆகுது. இப்போ இந்த கரண்ட்லேயே ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று டிசி கரண்ட், இன்னொன்று ஏசி கரண்ட். டிசி கரண்ட்னா என்னென்னா ஒன் டைரக்ஷனல் கரண்ட். எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண பேட்டரி. இந்த பேட்டரிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தால் பவருங்கிறது வெளியே வரும், அதாவது ஒன் டைரக்ஷனல் கரண்ட்டாக இருக்கிறதுனால இதை டிசி கரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரியிலிருந்து வெளிவர்ற வோல்டேஜும் கரண்ட்டும் யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாததுனால இதை டைரக்ட் கரண்ட்னு சொல்கிறோம். ரெண்டாவதாக இருக்கிறது அல்டர்னேட்டிங் கரண்ட். இதோட பேர்லேயே இருக்கிற மாதிரி இது வந்து டூ டைரக்ஷனல் கரண்ட்டாக இருக்குது, இதை தான் நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்லாம் அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு ஷாக் அடிக்கும் போது எது நமக்கு ஆபத்தை அதிகமாக ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம். கரண்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு வயரில் 10 எலக்ட்ரான்ஸும் கொஞ்சமான வோல்டேஜும் இருக்கதா கன்சிடர் பண்ணலாம். இப்போ அந்த வயரை தொடும்போது நமக்கு கொஞ்சம் அளவு தான் ஷாக் இருக்கும், ஏன்னா வோல்டேஜும் கம்மியாக தான் இருக்குது, கரண்ட்டுங்கிறதும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதே வயரில் ஒரு 1000 எலக்ட்ரான்ஸும் லோ வோல்டேஜாக இருக்கும்போதும் நமக்கு ஷாக் அடிக்க தான் செய்யும், ஆனால் அந்த ஷாக்குங்கிறது ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸை முன்பக்கமாக தள்ளுற ஃபோர்ஸுங்கிறது குறைவாக இருக்கிறதுனால நமக்கு ஷாக் ஏற்படும், ஆனால் இந்த ஷாக்குங்கிறது உயிருக்கு ஆபத்தான நிலையாலாம் இருக்காது. மேலும் இப்போ ஒரு வயரில் வெறும் 10 எலக்ட்ரான் மட்டுமே இருந்து ஒரு 230 வோல்ட், அதாவது ஹை வோல்டேஜுங்கிறது அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணி அந்த வயரை நம்ம தொடும்போது அதிகப்படியான ஷாக்குங்கிறது இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் குறைவாக இருந்தாலும் அதை மூவ் பண்ணுற ஃபோர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான்ஸுங்கிறது நம்ம உடலுக்குள்ளே போகும், இதனால் நமக்கு ஒரு ஷாக்குங்கிறது ஏற்படும். மேலும் 1000 எலக்ட்ரான்ஸும் 230 வோல்ட்ஸும் இருக்கும்போது அது மனிதரோட உயிருக்கே ஆபத்தாகக்கூடியதாக மாறும். ஏன்னா எலக்ட்ரான்ஸும் அதிகமாக இருக்குது, வோல்டேஜும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஷாக்குங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் மற்றும் வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது வோல்டேஜுங்கிறது அதிகமாக இருக்கும்போது அதுலேருந்து வர ஷாக்குங்கிறதும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்குது, அதையும் பார்த்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.